Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'an al-Kareem, ba'da a'udhu billahi min ash-shaytan ar-rajim, bismillah ar-Rahman ar-Rahim. Qul huwa Allahu ahad, Allahu samad. Lam yalid wa lam yulad, wa lam yakun lahu kufuan ahad, sadakallahu maulana al-alim. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال عليه الصلاه والسلام எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் அருள் நபிகள் நாயகம் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நல்லாசியும் நமது ஆத்மீக குருநாதர்களின் ஆசிர்வாதமும் நம் அத்துணை பேர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, ஒரு கண்ணியமான வெள்ளிக்கிழமை நாளையிலே, ஒரு சங்கையான மாதம் ரஜபுடைய மாதத்திலே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்திலே இந்த உலகத்திலே பிறந்து இந்த உலகம் முழுக்க இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் பரவுவதற்கு காரணமாக தேர்ந்தெடுத்த இறைநேசர்களிலே ஒருவரான அல் இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன் அவர்களை பற்றி சில நிமிடங்கள் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லும் பொழுது, ஒரு 500 வருடம், ஒரு 300 வருடம், அல்லது ஒரு 400 வருடம், இப்படிப்பட்ட ஒரு குறுகிய காலப்பகுதியிலே வந்த ஒரு அறிஞரை போன்று சிலருடைய உள்ளத்திலே தோன்றினாலும், இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன் அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹுசேன் ரலியல்லாஹுவன், ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹுவன், அவங்களோட மகன் சையீத் முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹுவன், அவங்களோட மகன் தான் இமாம் அல் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹுவன் அவர்கள். ஹிஜ்ரி 80 இந்த உலகத்திலே பிறந்தார்கள். சஹாபாக்கள் ஹயாத்தோடு உள்ள காலத்திலே இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இதேபோன்று ஹிஜ்ரி 148 வருடத்திலே அன்னவர்கள் வஃபாத்தாக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் தாபியுங்களுடைய காலத்திலே பிறந்து வாழ்ந்து ஆத்மீக துறையிலே தசவுஃபு ரீதியிலே இந்த உலகத்தில் அந்த ஹக்கான உண்மையான உறுதியான வழியிலே அன்னவர்களும் வாழ்ந்து பல லட்சக்கணக்கு இறைநேசர்கள் இந்த உலகத்தில் உருவாகுவதற்கு காரணமாக அல்லாஹ் அன்னவர்களை தெரிவு செஞ்சிருக்கிறான். நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தான், இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன் அவர்கள் அறிஞர்கள், பெரும் உஸ்தாதுமார்களான மார்க்க அறிவை சட்டங்களை தேடி படித்து மக்களுக்கு படித்து கொடுத்து குர்ஆன் ஹதீஸை ஒன்று சேர்த்து சட்டங்களை தொகுத்து சட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய பெரும் அறிஞர்கள் 1000+ ஒன்று சேர்த்து ஒரு பெரும் மதரசா நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்காக பெரும் வழிகாட்டல்கள் செஞ்சிருக்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த அறிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஷரியத்துடைய அறிவை படித்து வாழும் பொழுது அந்த மனிதனுடைய கல்பு அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு தொடர்பாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடன் அந்த மனிதன் எவ்வாறு இஹ்லாஸான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், அறிவு வரும் பொழுது, பட்டம் பதவிகள் வரும் பொழுது, பெருமை வந்து சீரழிந்து போகின்ற மனித சமுதாயத்தினர்களிலே அதிகமானவர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய இந்த கண்ணியமான அறிவு நமக்கு வரும் பொழுது, இந்த அறிவை நாங்கள் படிக்கும் பொழுது, இந்த அறிவை கண்ணியமான நுபுவத்துல் இல்மை படித்து கொடுக்கும் பொழுது, ஒரு மனிதனிடத்தில் வர வேண்டிய பணிவு அஹ்லாக், என்னை விட எவ்வளோ தெரிந்தவர்கள் இருப்பார்கள், இதில் எனக்கு சரியான விளக்கம் இருந்திருக்க மாட்டாது என்று தன்னை தானே தாழ்த்தியவர்களாக, அல்லாவின் பக்கம் அல்லாஹ் தனக்கு தந்த அந்த அறிவை கொண்டு அல்லாவை நெருங்கக்கூடிய வழியிலே மக்களை நல்வழிப்படுத்தின ஒரு மாபெரும் மேதை தான் இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள். இமாமுல் மதீனாண்டு இமாமுல் ஆலம் அண்டு போற்றப்பட்ட இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்ட அறிஞர்,
எப்படிப்பட்ட ஒரு அறிவு கடல் என்பதனை நாங்கள் படித்து வச்சிருக்கிறோம். உலகம் போற்றி உலகத்தினர்களால் பல கோடிக்கணக்கு மக்களால் பின்பற்றப்பட்டு வந்த பின்பற்றப்படுகின்ற ஹனஃபி மதுகபினுடைய இஸ்தாஃபகர் இமாம் அபு ஹனிபா ரஹமத்துல்லாஹி அலைஹின் அவர்கள் பெரும் அறிவு கடல். உலகத்தில் உள்ள மார்க்க கல்வியில் உள்ள எந்தெந்த கலை வேண்டுமோ எல்லா கலையிலும் பாண்டித்துவம் பெற்றவர்கள் அன்னவர்கள். அப்படிப்பட்ட இமாம் அபு ஹனிபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அன்னவர்களிடத்தில் ஒரு மாணவன் கேட்ட கேள்வி எல்லோருக்கும் தெரியும். உஸ்தாதுனா உங்களுடைய வயதத்தினை என்று கேட்கப்பட்ட தாடி பழுத்து வயது முதிர்ந்த அந்த வயதாளியாக இருக்கக்கூடிய பெரும் அறிவு கடலான பலாயிரக்கணக்கு உலமாக்கள் உஸ்தாதுமார்கள் உருவாக்கின ஒரு மதுகபுக்கு இஸ்தாபகரான இமாமுல் ஆலம் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹிடத்தில் ஒரு மாணவன் இந்த கேள்வியை கேட்டதும் அவர்கள் பதில் சொன்னார்கள், எனக்கு வயது 2 வயது என்று சொன்னார்களே. அந்த கேள்வி கேட்ட மாணவனை ஆச்சரியப்பட்டார். ஏன், இந்த உஸ்தாதுடைய வாயினால் ஒரு பொழுதும் பொய் வந்தது கிடையாது, அசத்தியம் வெளியே வந்தது கிடையாது. பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அல்லாவுக்கு பொருத்தமான வார்த்தைகளை பேசக்கூடிய என்னுடைய உஸ்தாது நாயகத்துடைய வாயினால் இவ்வளவு தாடி பழுத்து வயது முதிர்ந்த நிலைமையிலே அவருடைய கல்வினால் அந்த வந்த உணர்வை வாயினால் வெளிப்படுத்தி விட்டார்கள். என்னுடைய வாழ்நாள் வீணாகிவிட்டது, என்ற வாழ்நாளை எங்கேயோ நான் கழித்து விட்டேன், எனக்கு இப்பொழுதுதான் எனது வாழ்க்கை ஆரம்பித்து எனக்கு 2 வருடம் என்று சொன்னார்களே, ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்டதும் சொன்னார்கள், இவ்வளவு காலம் இந்த அறிவை படித்தேன், அறிவை படித்து கொடுத்தேன், இந்த அறிவிலே இருந்தேன், ஆனால் நான் என்னுடைய ஷேக் நாயகமிடத்திலே கரம் தொற்று அவர்களிடத்திலே பையத்து பெற்று எனது கல்வியை வெளிச்சமாக்கி என்னுடைய ஷேக் நாயகத்தோடு சேர்ந்து என்னுடைய ஆத்மீக வழிகாட்டியோடு சேர்ந்து நான் 2 வருடம் தான், அதுதான் இமாம் ஜவஹர் சாதிக் நாயகம் ரலி அல்லாஹுவன். அப்படிப்பட்ட உலகம் போற்றிய மேதை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டுமல்ல பலாயிரக்கணக்கு அன்றைய காலத்திலே வாழ்ந்த பெரும் அறிவு கடல்கள் எல்லாம் ஜவஹர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹுவனிடத்தில் பையத்து பெற்று இறைவனை நெருங்கக்கூடிய வழியை படித்து அந்த வழியிலே நுழைந்து பெரும் இறை நேசர்களாக மாறியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, அன்னவர்களுடைய மனைவி ஃபாத்திமா பின்தி ஹுசைன் ரலியல்லாஹுவன், ஹுசேன் ரலி அல்லாஹனுடைய மகள் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியைத்தான் இவங்க கல்யாணம் முடித்தாங்க. இவங்க திருமணம் முடித்தாங்க. அந்த ஃபாத்திமா பின்தி ஹுசேன் ரலி அல்லாஹன்ஹா அவங்க கூடி இன்றைக்கு மதீனத்தில் நமக்கு தெரியும் மஸ்ஜிதுல் மினாரத்தீன் என்று சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில், அதாவது மதீனாவில் ரோட்டுக்கே அது விளங்கும், பழையோரு பில்டிங் ஒன்று இருக்கிறது. அந்த பில்டிங்குக்கு பக்கத்தில் விஷயம் தெரிஞ்சவர்கள் போய் காட்டுவார்கள். அங்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் ஓட்டக்கூடிய டிரைவர்மாருக்கும் இது அதிகமாக தெரியும். மதீனா முனவராவில் அங்கே ஒரு பழைய ஒரு கட்டிடம் ஒன்று அப்படியே மூடப்பட்டு வச்சுருக்கும், கொஞ்சம் மறைச்சி அந்த கட்டிடம் விளங்கும், யாருக்கும் உள்ளுக்கு புகையில்லாத மாதிரிக்கு மறைச்சி வச்சுருக்கும். அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கும், பழைய ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு தான் கர்பலாவுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள் வாழ்ந்து மதீனத்துக்கு வந்து வாழ ஆரம்பித்த காலப்பகுதியில் ஃபாத்திமா பின்தி ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹா இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலி அல்லாஹன் அவர்களுடைய மனைவி மதீனா முனவராவுக்கு வந்த நேரத்தில் மக்கள் தண்ணி இல்லாமல், தண்ணி குடிக்க வசதி இல்லாமல், மிச்சம் கஷ்டத்தோடு உயிர் பிரிய போகின்ற அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். அப்போ ஏதோ கொஞ்சம் தண்ணியை கேட்டெடுத்து அவங்க உழு செஞ்சு கொண்டாங்க. உழு செஞ்சு போட்டு அந்த இடத்துல அந்த தண்ணி அவங்களோட கையால் ஊற்றினாங்க. ஊற்றிட்டு அப்படியே அந்த இடத்த தோண்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கு பின்னால் அந்த இடத்த தோண்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த இடத்திலிருந்து இந்த மதீனத்து மக்களுக்கு நீ தண்ணீரை கொடுப்பாயாக. அன்று ஆரம்பிக்கப்பட்டது, அங்கிருந்து தண்ணி ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரும் வரையில் அந்த கிணற்றிலே தண்ணி வத்தாமல் வந்து கொண்டே இருக்கிறது மதீனத்தில். இது பெரும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கிணத்துக்கிட்டு இப்போ யாருக்கும் போகிறதுக்கு விட்றல்ல. அருமையான பெருமக்களே, அந்த கிணற்றை சில அறிஞர்கள் வரலாற்றிலே பதிவு செய்வார்கள், சிறப்புடைய விஷயத்தில் அல்ல. அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த ஊற்றை பார்த்து சொல்லுவார்கள்,
மக்காவுக்கு இருக்கக்கூடிய ஜம்சமை போன்று மதீனத்தில் இருக்கக்கூடிய ஜம்சம் என்றால் இந்த ஃபாத்திமா பின்தி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ்கிடத்தில் துஆ கேட்டு அவங்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தின இந்த ஊற்று இந்த கிணறு தான் மதீனத்துக்கு ஜம்சம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த ஜம்சம் தண்ணீர் எப்படி வந்து கொண்டே இருக்கிறதோ அது சிறப்பானது, அது தனிப்பட்ட சிறப்பை பெற்றது. சிறப்புடைய விடயத்திலே அல்ல, இந்த தண்ணீர் ஊற்றெடுக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு சிறப்பான மகத்தான ஒரு கராமத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சாலிகான குடும்பத்துக்கு, ஒரு சாலிகான இறைநேசர்களுடைய குடும்பத்தினர்களிலே வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் மேதைதான் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள். அருமையான பெருமக்களே, இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததும் பரிசுத்தமான மதீனா மண்ணில், மதீனா ஹரம் ஷரீஃபில், மதீனா முனவ்வராவுக்கு பிறக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார்கள். அதே போன்று அவர்கள் இன்று வஃத்தாகி அவர்களுடைய மன்னரை கபருடைய கபரு கூட, கபரு ஷரீப் அந்த ஜியாரம் கூட மதீனா முனவ்வராவில் ஜன்னத்துல் பக்கியில் தான் இருக்கிறது. மதீனா முனவ்வராவில் ஜன்னத்துல் பக்கியில் அந்த கேட்டால் நாங்கள் உள்ளுக்கு போய் சலாம் செல்லி உள்ளுக்கு நுழைஞ்சால் வலது பக்கத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன், அவங்களுக்கு பக்கத்தில் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹு அன், அவங்களுக்கு பின்னால் ஹுசேன் ரலியல்லாஹுடைய மகன் அலி ஜெயலாப்தின் ரலியல்லாஹு அன், அவங்களுக்கு பக்கத்தில் இமாம் முஹம்மது பாக்கி ரலியல்லாஹு அன், அவங்களுக்கு பக்கத்தில் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடைய பக்கத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 9 மனைவிமார்கள், பெண் பிள்ளைகள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிறைய சஹாபாக்கள் கூட அல்லாஹ் கிடத்தில் கேட்டதுவா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ இந்த மதீனத்தில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தாண்டி கேட்டிருக்கிறார்கள். மதீனத்து மண்ணில் மௌத்தாகி மதீனத்து மண்ணிலே அடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை தந்திட இறைவா வேண்டு உலகம் போற்றிய பெரும் இமா சஹாபாக்கள், கண்ணியமான சஹாபாக்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் கூட, பெரும் பெரும் இறைநேசர்கள் அவுளியாக்கள் கூட அல்லாஹ் கிடத்தில் துவா கேட்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களை, அந்த அடிப்படையில் அல்லாஹுத்தாலா நாயன் அவங்களுக்கு அவ்வளோ பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். வாழ்க்கையில் பரிகாசத்துக்கு கூட ஒரு பொய் சொல்லாத நிலைமையில் வாழ்ந்ததினால, வாழ்க்கையில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை ஹக்காக இருந்ததினால அஸ்ஸாதிக் என்று அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களோட பேர் ஜஃபராக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் இருந்த அந்த உண்மை தன்மை, அவங்களோட வாழ்க்கையில் கடுகு பிரமாணமும் அந்த பொய் என்பது கலக்கப்படவில்லை. அவங்களோட நடத்தையிலேயோ, அவங்களோட பேச்சிலேயோ, அவங்களோட சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் கண்டதுதான், இவர்களுடைய வாயால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹுடைய ஒரு இறைநேசருடைய வாயால் வருகின்ற அந்த உண்மையாக ஹக்காகவே இருந்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான பெருமக்கள், இன்றைக்கு உலகத்தில் அறிஞர்களாக வந்துவிட்டால், நாங்கள் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக வந்துவிட்டால், ஒரு சாராரை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஒரு சாராருடைய திருப்திக்காக வேண்டி, இன்று ஒரு சாராரை கேவலப்படுத்துவதற்காக, ஒரு சாராரை நாங்கள் இல்லாமலாக்கி அழிச்சு ஒழிப்பதற்காக வேண்டி எவ்வளோ பொய்களை இன்று உலகத்தில் பேசுகின்றார்கள். ஆனால் யார் பெரும் பெரும் அறிஞர்கள் என்று சொன்னவர்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் அன்னவர்களுடைய மார்க்கத்தை கியாமத்தினால் வரும் வரையில் இந்த உலகத்தில் பாதுகாத்ததும் பாதுகாப்பதும் இனி பாதுகாப்பதும் அல்லாஹ் இந்த அகலுல் பைத்தினர்களை கொண்டுதான் வச்சிருக்கிறான். இந்த அகலுல் பைத்தினர்கள், இந்த சாதாத்துமார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்தினர்கள் இந்த உலகத்திலே தோன்றவில்லை என்றால் முஸ்லீம்கள் எங்கேயோ திசை திருப்பப்பட்டிருப்பார்கள். உலகம் முழுக்க இஸ்லாத்தை உலகம் முழுக்க பரப்பிய பெரும் மேதைகள், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இறைநேசர்களை உருவாக்கின பெரும் இறைநேசர்கள், அவர்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லுல் பைத்திலே சாதாத்துமார்களிலே தோண்டியவர்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அருமையான பெருமக்களே, இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பரிசுத்தமான சிலசிலாவிலே வந்த முஹம்மது பாக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாக இருந்தாலும், அவங்களோட தாய் அபுபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹுடைய அந்த வம்ச அந்த சிலசிலாவிலே வந்தவர்கள், ரெண்டுமே சிறந்த குடும்பத்தினர்கள், மேலான குடும்பத்தினர்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகளுடைய அந்த பரம்பரையில்
பிச்சலத்திலே வருகின்ற உலகத்தில் வாழ்ந்து இன்றும் வாழ்ந்து கொண்டு வருகின்ற நிறைய தரீக்காக்களுடைய சூஃபியாக்களுடைய வழிமுறைகள் சில்சிலாக்களை பார்த்தால் அவர்கள் போய் ஜேஃபர் சாதிக் நாயகம் ரலி அல்லாஹ் அவர்கள் அவர்களோடு தொடர்பாகிறார்கள். அதனால் அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹின் அவர்களுடைய விடயத்தை சொல்லி நான் சொல்லி வந்தேன். இடையில அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, லௌலா ஜஃபர் சாதிக் ரலி அல்லாஹுவன், லௌலல் இமாம் ஜஃபர் சாதிக் ரலி அல்லாஹுவன் ல ஹலக நுஃமான் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு அறிவு கடல் அறிவை மேதை சொன்னாங்க. இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் மட்டும் இந்த உலகத்தில் எனக்கு அல்லாஹ் காட்டித்தரவில்லை என்றால் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொன்னார்கள். நான் நாசத்திலே ஆழ்ந்திருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு படித்தவர்களுக்கு தெரியும் எது உண்மை, எது ஹக்கு, எது பாத்தில் என்பது. அப்படிப்பட்ட அறிஞர்களுக்கு கூட ஹக்கான வழியிலே வாழ்வதற்காக வேண்டி வழிவகுத்து கொடுத்தவர்கள் தான் இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலி அல்லாஹ். பெரிய செல்வந்தர், பெரிய கோடீஸ்வரர், ஒரு சீமானாக செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள். அன்னவுடைய அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தால் மக்கத்துக்கு வருகின்றவர்கள், ஹஜ்ஜிக்கு வருகின்றவர்கள் இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலி அல்லாஹ் அவர்களை சந்திப்பதை ஒரு விசேஷமான சந்தோஷமான நிகழ்வாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஹஜ்ஜுக்கு போனால் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறதுல எங்களுக்கு ஹஜ்ஜு செய்யலாம், மதீனா முனவரால் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனவர்களை தியாரத்து செய்யலாம், இமாம் ஜஃபர் சாதிக் நாயகத்தை நேரடியாக போய் சந்திக்கலாம் என்று பாக்கியங்களை அவங்கள வந்து காண்றதே ஒரு பாக்கியம் என்று பெரும் அறிஞர்கள் பல நாடுகளில் இருந்து உலகத்தில் கேள்விப்பட்டவர்கள் எல்லாம் வந்து அவங்களிடத்தில் இல்மு படிக்கிறதுக்காக, அவங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த செல்வம் யாரையும் பசியில் போட மாட்டாங்க. ஹஜ்ஜிக்கு வருகின்றவர்களா, மதீனத்துக்கு வருகின்றவர்களா, எல்லாரையும் உண்டு சேர்ப்பார்கள். எல்லாரையும் உண்டு சேர்த்து அதிகமாக சாப்பாடு கொடுப்பார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை பார்த்து சில பொறாமைக்காரர்கள் உருவாகினார்கள். உலகத்தில் எல்லா சாதாத்துமார்களுக்கும் ஒரு மேலான ஒரு மெசேஜை கொடுக்கிறார்கள் இந்த தகவலிலே இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலி அல்லாஹ் அவர்கள். மனிதனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் மனிதன் போதும் என்று சொல்லக்கூடியவன் அல்ல அருமையானவர்களே. மனிதனுக்கு 1000 நலவு செஞ்சாலும் எங்களால் ஒரு தெரியாமல் ஒரு மிஸ்டேக், ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை வைத்து எங்களை மனிதன் பேசுவான், எங்களை கேவலப்படுத்த பார்ப்பான், எங்களை ஏச பார்ப்பான், நாள் கணக்குக்கு எங்களுக்கு முகத்தை திருப்புவான். இதுதான் மனுஷன். ஆனால் அவனுக்கு எவ்வளோதான் மனிதனுக்கு செஞ்சாலும் மனிதன் அந்த போதுமை என்ற தன்மை எடுப்பதற்கு தயாரான ஒரு மனிதன் அல்ல. இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலி அல்லாஹு அவர்களை அகலுல் பைத்தினர்களிலே அன்றைய காலத்தில் அவங்களோட குடும்பத்தில் வாழ்ந்த நிலைமையில் கூட அவங்க யாரையும் பசியில் போடலை. அவங்களுக்கு ஜக்காத் எடுக்க முடியாது. ஜக்காத் எடுக்க முடியாத காரணத்தினால அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க விசேஷமாக சாதாத்துமார்களையும் கவனிப்பார்கள். ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது, மனக்கசப்புகள் வராத குடும்பம் கிடையாது. நபிமார்கள் அல்லாஹ் பாவத்திலிருந்து பாதுகாத்தான் மௌசூமிங்கள். அதே மாதிரி அல்லாஹ் ரசூல்மார்களை பாதுகாத்தது போன்று சாதாத்துமார்கள் மௌலானமார்கள் என்ன நாங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க எல்லாரும் மௌசூமிங்களா? இல்லை, மனிதர்களை போன்று தவறு செய்கின்றவர்கள். மனிதர்களை போன்று அவர்களால் தவறு நடைபெறலாம், ஆனாலும் அவர்கள் தனிப்பட்ட சிறப்பை பெற்றவர்கள். ஒரு நாங்கள் யாராவது தாய்மார்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும், குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. அதே மாதிரி தகப்பன்மார்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும், குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. உலமாக்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கணும், குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் வழிகாட்டல் இருக்கிறது. அப்படியாக இருந்தால் எல்லா உலமாக்களுக்கும் கண்ணியம் கொடுக்க சொல்லி குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. தாய்மார்கள் என்றால் கண்ணியமானவர்கள் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. ஆனால் எல்லா தாய்மார்களும் சீதேவிகள் நல்லவர்களா? எல்லா தகப்பன்மார்களும் நல்ல அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்ற தக்குவா உள்ளவர்களா? எல்லா உலமாக்களும் பாவமே செய்யாத நல்ல சீதேவிகளா அருமையானவர்களே? எவ்வளவு பாவமான மோசமான ஒரு பொதுமகன் கூட செய்யாத பெரும் பெரும் பாவங்களுக்கு கூட அறிஞர்கள் உலமாக்கள் நாங்கள் கண்டிருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், எவ்வளவு கட்டங்களை முகம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒருவர் இருவர் அல்லது ஒரு சில கூட்டத்தினர்கள் செஞ்சதனால ஒட்டுமொத்த உலமாக்களையும் நாங்கள் கேவலமாக பேசுவோமா? உலமாக்கள் எல்லாரும் கல்லணுவல், உலமாக்கள் எல்லாரும் பாவிகள் அப்படி சொல்லுவாமா? ஒரு பொழுதும் சொல்ல மாட்டோம். அவர்கள் மேலானவர்கள், அவர்கள் கண்ணியமானவர்கள், ஆனால் அவர்கள் மனிதர்கள். அவர்கள் மனிதர்கள், அவர்கள் மேலானவர்கள், கண்ணியமானவர்கள். ஆனால் அவர்களில் தவறு செஞ்சவர்களை அல்லாஹ் தண்டிப்பான்.
இப்படித்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு கூட்டம் தவறு செஞ்சதுனால, ஒரு கூட்டம் பாவம் செஞ்சதுனால ஒட்டுமொத்த உலமாக்களையும் நாங்கள் ஏசுவோமா? ஏசக்கூடாது. ஏசுகின்றவர்களுக்கு பாவம் கிடைக்கும். சில தகப்பன்மார்களுடைய கெட்ட செயல்கள், கெட்ட நடத்தைகளை கொண்டு உலகத்திலேக்கு வாப்பமார் ஒருத்தரும் கவனிக்கவானும், ஒருத்தரும் வாப்பமார கணக்கெடுக்க வேணும், ஒருத்தரும் வாப்பமாருக்கு உபகாரம் செய்ய வேணும், ஒருத்தரும் உம்மமாருக்கு உபகாரம் செய்ய வேணும். ஏன், எத்தனையோ கள்ள உம்மமாரி இருக்குது, எத்தனையோ கள்ள வாப்பமாரி இருக்குது. பிள்ளைகளுக்கு இறக்கம் இல்லாத, அநியாயம் செய்த, துரோகம் செய்த நிறைய வாப்பமார் உம்ம வாப்பமாரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லா உம்ம வாப்பமாருக்கும் உரிய கடமை நாங்கள் இல்லாமல் ஆக்கிறல்ல, அவர்களுக்குரிய தண்டனை கிடைக்கும். அதில் நமக்கு அவ்வாறு சிந்திக்க முடியும் என்றால், ஏன் சாதாத்துமார்கள் எல்லாரும் நல்லவர்களாக இருக்கணும்? மௌலான மாறா, மௌலான மாறில் கல்லணாம் எல்லாம் கலை, நீங்கள் யார் சொல்கிறீங்க? அல்லா பாதுகாக்கணும். சக்கராத்தில் களிமா வாய்க்கு வரணுமா? வாயை மூடிக்கொண்டிருந்தால் போதும். உலகத்தில் பாவம் செஞ்சால், குற்றம் செஞ்சால் யாருக்கும் அல்லாஹ் கிடத்தில் தண்டனை இருக்கிறது, அல்லாஹ் தீர்மானித்துக் கொள்வான். நமக்கு ஆலிமாக மாற முடியும், நமக்கு ஹாஃபிலாக மாற முடியும், நமக்கு பெரும் பெரும் பட்டம் பதவிகளை பெற முடியும். ஆனால் ஒரு செய்யிதாக, ஒரு அகலுல் பைத்தாக அல்லாஹ் தெரிவு செஞ்சால் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏதோ அவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில் அகுலுல் பைத்தினர்கள், சாதாத்துமார்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் அவர்களால் பாவமும் பாவம் செய்யக்கூடியவர்களும் இருந்திருப்பார்கள், இருப்பார்கள். ஆனால் அதை வச்சு எல்லோரையும் நாங்கள் ஏசிவிடக்கூடாது. நாங்கள் எல்லோரும் அவங்களுக்காக துவா செய்கிறோம். எப்போ செய்கிறோம்? அல்லாஹுடைய தொழுகைகளுக்கு துவா செய்கிறோம். அல்லாவை மட்டும் நினைக்கக்கூடிய அல்லாஹினுடைய அந்த தொழுகையில அல்லாஹு அக்பர் என்று முழு உலகத்தையும் நாங்கள் அள்ளி வீசிவிட்டு, அல்லாவை மட்டும் நினைக்கக்கூடிய தொழுகையில தொழுகையுள்ளுக்கு கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருகிறான். அந்த தொழுகையுள்ளுக்கு நாங்கள் அல்லாஹ் கிடத்தில் எப்படி கரமேந்தி கேட்கிறோம்? அருமையான பெருமக்களே, அல்லாஹும்ம நாயனே, சல்லி அலா சையீதுனா முஹம்மத் வாலா ஆலி சையீதுனா முஹம்மத். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும், அன்னவர்களுடைய குடும்பத்தினர்களான சாதாத்துமார்களுக்கும் நீ சலவாத்து சொல்வாயாக. சலவாத்தா, நீ இரக்கம் காட்டுவாயாக. உன்னுடைய கருணையுடைய ரஹமத்தை நீ சொலிந்தருள்வாயாக. கமா சொல்லைத்தாலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம், இப்ராஹிம் அலி சலாத்துக்கும் அவங்களோட குடும்பத்தினர்களுக்கும் நீ அந்த இரக்கத்தை நீ செலுத்தியது போன்று. அதை மட்டும் கேட்கல, வபாரிக் நாயனே, நீ பரக்கத்து செய்வாயாக. யாருக்கு கேட்கிறோம்? அலா செய்யுதுனா முஹம்மதின், வாலா ஆலி செய்யுதுனா முஹம்மதின். எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும், அன்னவர்களுடைய குடும்பத்தினர்களான அகுலுல் பைத்தினர்கள், சாதாத்துமார்கள், மௌலானமார்களுக்கும் யாழ்லா நீ பரக்கத்து செய்வாயாக. கமா பாரக் தாலா இப்ராஹிம் வாலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்களோட குடும்பத்தினர்களுக்கும் நீ பரக்கத்து செய்தது போன்று இவர்களுக்கும் பரக்கத்து செய்வாயாக. அருமையான பெருமக்களே, நாங்கள் தவறு, நாங்கள் சில மனிதன்ற ரீதியில் தவறுகள் நடந்தாலும், நல்ல மனிதர்கள் கேட்கக்கூடிய துவாவால் சில கட்டத்தில் அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த இடத்தை தரலாம். நாம் மனிதன்ற ரீதியில் குற்றங்கள், தவறுகள் செய்யக்கூடியவராக கூடியவர்களாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா நாயன் எங்களுக்கு ரஹமத்து செஞ்சு, யார் சரி, ஒரு நல்ல உஸ்தாதுடைய, ஒரு நல்ல ஒரு ஆலிமுடைய, ஒரு சாதாத்துடைய துஆவால் அல்லாஹ் எங்களை நல்லவனாக மாற்றுவான். நாளே சொல்கிறோமே, இவன் இவ்வளோ செஞ்சும் இவன் அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், நல்ல உம்மவாப்பட பரக்கத்து தான், உம்மவாப்பட துவா பரக்கத்து. இவருக்கு எவ்வளோ இருந்தாலும் உஸ்தாதுமார துவா பரக்கத்து, நல்ல மனுஷரோடு உலமாக்களோடு இவர் நெருக்க, அதனால தான் நல்லா இவர் இப்படி சரி விட்டு வச்சிருக்கன்னு சில மனிதர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அப்படி இருந்தால் உலகத்தில் உள்ள சாதாத்துமார்கள், அகலுல் பைத்தினர்களுக்கு உலகத்தில் யார் தான் துவா செய்யாத? அருமையானவர்கள், எப்போ தான் துவா செய்யாத? இந்த நேரத்தில், இப்போ சவுதியில் இப்போ தான் ஜும்மா நடக்கக்கூடிய நேரம். உலகத்தை சுற்றி வளைச்சி பார்த்தா உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் தொழுகை நடந்து கொண்டே இருக்கும். தொழுகை நடந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அத்தகையாத்தில் இந்த சலவாத்தை, இந்த துவா அல்லாஹ்கிடத்தில் கொடா கோடி மக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்களே. யாருக்காக கேட்கக்கூடிய துவா? அந்த சாதாத்மார்களுக்காக கேட்கக்கூடிய துவா. அல்லாஹ்கிடத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்களுக்கும், அவங்களோட குடும்பத்தினர்களுக்கும், தொழுகையுள்ளுக்கு, உலக முழுக்க கோடா கோடி முஸ்லீம்கள் அல்லாஹ்கிடத்தில் துவா கேட்டுக்கொண்டு தான் நிற்கிறாங்க. அதனால் அவங்களால் தவறு நடந்தால் அவங்க அல்லாஹ்கிடத்தில் தௌபா செய்யணும், செய்யத்தான் ஓணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்று சொன்னதை இந்த சிலவங்க சொல்லுவாங்க, ஃபாத்திமன் ஆகிய கலவண்டியும் தான் வெட்டுவதை என்னமோ கேவலமாக பேசுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அப்படி நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாஹி கலவண்டுவாங்க கலவண்ட வாய்ப்பிக்கிறது என்ற நோக்கத்தில் சொல்லியிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயால் அல்லாஹ் வெளிப்படுத்தின வார்த்தை என்ன, ஃபாத்திமா தான் உலகத்தில் வாழ்ந்து நாளை சொர்க்கத்துக்கு போகின்ற எல்லா பெண்மணிகளுக்கும் தலைவி ஃபாத்திமா நாஹி ரலியல்லாஹு அன்ஹா, எல்லா ஆண்களுக்கும் தலைவர்கள் ஹசன் ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹுமா. சொர்க்கத்தை பார்த்து விட்டு பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை புத்தகங்களிலே வாசித்து விட்டு கிதாபுகளிலே வாசித்து விட்டு சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எத்தனை தடவை சொர்க்கத்தை பார்த்தேன் சொர்க்கம் இப்படி இருந்தது, நரகத்தை பார்த்தேன் நரகம் இப்படி இருந்தது. அல்லாஹ் அன்னவர்களுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண்பித்த அருமையானவர்களே, அந்த சொர்க்கத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள், நான் சொர்க்கத்தை பார்த்தேன் என்று சொன்னார்களே, அந்த நாயகத்தினுடைய வாயினால் தான் சொன்னார்கள். சொர்க்கத்தில் எல்லா ஹூர்லிங்களுக்கெல்லாம் தலைவியாக என்னுடைய ஃபாத்திமா இருப்பார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. என் ரெண்டு பேர பிள்ளைகளான ஹசன் ஹுசேன் அலி அல்லாஹனுமா, இந்த ஜஃபர் சாதிக் நாயகத்துடைய அப்பா, அவங்க சொர்க்கத்தில் தலைவர்களாக இருப்பார்களே அருமையானவர்களே. அவ்வளோ பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள், அவ்வளோ பெரும் சீதேவித்தனத்தை பெற்றவர்கள் அவர்கள். அதனால் அவர்களால் தவறுகள் நடந்திருக்கிறது, நடக்கும் நடக்கலாம், அவர்களும் மனிதர்கள். அப்போ ஜஃபர் சாதிக் நாயகமாங்களோட குடும்பத்திலே ஒருவருக்கு கல்வியில் இவங்களோட கொஞ்சம் மனக்கசப்பு, ஆனால் அவங்க சரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க அந்த மனுஷன். இது ஜெயபிர சாதிக் நாயகமாங்களுக்கு தெரியும். அவங்கள கடுமையாக எதிர்ப்பாங்க, கண்ட நின்ற ரோட்டில் போகிற எல்லாருக்கிட்டும் ஜெயபிர சாதிக் நாயகமாங்களுக்கு ஏசுவாங்க, திட்டுவாங்க. ஆனால் அவங்களோட கஷ்டம், அவங்க இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களோட கவலையை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அது ஜெயபிர சாதிக் நாயகமாங்களுக்கு தெரியும். அருமையான பெருமக்களே, நிறைய அவுளியாக்களுடைய வரலாற்றில் ஜௌஃபர் சாதிக் நாயகமாங்களை சந்தித்தவர்கள் அவங்கள்ட்ட பையத்தெடுக்கிறதுக்கு மெயின் காரணம், உதாரணமாக ஜௌஃபர் சாதிக் நாயகத்தை மதீனத்துக்கு காணணும்னு எவ்வளோ பேர் வருவாங்க, ஆனால் இவங்க ஜௌஃபர் சாதிக் நாயகமாங்களை எல்லோருக்கும் தெரியும். அவங்களுக்கு எல்லோரையும் தெரியுமா? அவங்களுக்கு எல்லோரையும் தெரியுமா? வாழ்க்கையில் பல வருடங்களாக ஜெஃபர் சாதிக் நாயகத்தை காணணுமென்று பல வருடங்களாக, இந்த காலத்தில் மாதிரி வாட்ஸ்அப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை. இப்போ நாங்கள் நிறைய பேருங்களுக்கு கண்ணால் கண்டில்லான்னு எங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் ஜனாதிபதியை நாங்கள் கண்ணால் கண்டில்லையா? நாங்கள் கண்டிக்கிறோமே. இப்போ அவன் அங்களை பதவி எடுக்கும் பொழுதே உலகத்துக்கு மெசேஜ் வரும், ஃபோட்டோஸ் வரும். ஆனால் எங்கேயாலும் கண்ணன்னு சொன்னாலும் இன்ன இன்னார்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த காலத்தில் அப்படி ஃபோட்டோஸ் ஒன்றும் இருக்குல்ல, அந்த காலத்தில் ஃபேஸ்புக் இந்த வீடியோ கேமரா ஃபோன் ஒன்றும் இருக்கல்ல, கேமராவிலே அந்த காலத்தில் இருக்கல்ல. ஆனால் ஜெஃபர் சாதிக்கு நாயகமாங்க யார் அவங்கள காணணும்னு ஆசை வச்சு வருவாங்க. மதீனத்துக்கு வந்து ஹஜ்ஜை முடித்து உம்ராவை முடித்து போட்டு மதீனத்துக்கு போனால் ஜெஃபர் சாதிக்கு நாயகமாங்க எங்கேன்னு தேடி போவாங்க. தேடி வந்த மனிதன் இத்தனையோ நாள் எவ்வளோ தூரமான ஒரு நாட்டில் இருந்து வாழ்க்கையில் முதல் தடவை வந்தவராக இருப்பாங்க. ஜெஃபர் சாதிக் நாயகமாங்கள்ட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அவங்களோட பேரை சொல்லி சலாம் சொன்னால் அவங்களுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் என்று அவங்களோட பேரை சொல்லி பதில் சொல்லுவாங்க. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகு ஃபிராசத்துல் மூமின், ஒரு மூமினுடைய உள்ளுணர்வு பார்வையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு யன்ஸுரு பினூரில்லா, அல்லாஹ்வுடைய ஒளியால் பார்க்கிறார். அருமையான பெருமக்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் இந்த நேரடியான தொடர்பை உதவியை பெற்றவர்கள் அன்னவர்கள். அன்னவர்களை காண ஆட்சியோடு வந்தவர்களுக்கு அவங்களோட பேரை சொல்லி சலாத்தை சொன்ன உடனே ஆச்சரியப்படுவார்கள், ஏன் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் ஏன் எங்கன்னா பார்க்க வந்தீங்க, அல்லாஹ் தான் உங்களோட கல்வியில் என்ன பற்றி போட்டானே அதே அல்லாஹ் நீங்கள் வர முன்னால சொல்லிட்டான் நீங்கள் வருவதாக. அருமையானவர்களே, அது எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த உதிப்புகள் எல்லாம் எப்படி உதயமாக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற கண்ணியமான ஒரு நமக்கு ஒரு உலகத்தில் அகலூர் பைத்தினர்களிலே வாழ்ந்த ஒரு மாபெரும் மேதையை பற்றி பேசும் பாக்கியத்தை தருவதற்கும் அல்லாஹுடைய அருள் பார்வை இருக்கணும், அதை கேட்பதற்கும் அல்லாஹுடைய அருள் பார்வை இருக்கணும். அதனால் அவங்களோட மிச்சம் கோபத்தில் வெறுப்பில் வாழக்கூடிய ஒரு மனிதர் அவங்களோட ஃபேமிலிக்குள்ளுக்கே வார் எல்லாட்டையும் ஏசுவாங்க, அவரை பற்றி வார் எல்லாட்டையும் திட்டுவாங்க. அந்த அளவுக்கு சில கட்டங்களில் பொறாமைகளாக இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். ஆனால் ஜௌஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் அவங்களோட பேரை சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாதுண்டு, மறைவாக நீங்கள் சாந்தாத்துமார்களே உங்களுக்கு ஜக்காத் எடுக்க முடியாது என்று அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அனுப்புவாங்க. இன்னும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புற, உங்களுக்கு யாரோ தந்த தரச்சொல்லி அப்படி சதக்காக்கள் கொடுப்பாங்களே. ஆனால் அவங்களோட வீட்டில் ஒவ்வொரு நாளும் பசி ஆறினது, குடும்பத்தோட பசி ஆறினது ஜௌஃபர் சாதிக் நாயகமாக அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அருமையானவர்களே,
தானே ஏசியவர்கள், தன்னை திட்டியவர்கள், தனக்கு பதுவா செய்தவர்கள், தன்னை அழிக்கணும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அன்பாக இரக்கமாக உணவளித்தவர்கள் இமாம் ஜஃபர் சாதிக் நாயகம் ரலி அல்லாஹு அன்ஹுங்க. மன்னிப்பு கொடுத்தவர்கள். ஒரு நாள் தடவை அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு அவங்களோட ஒரு முறியது கிட்ட அவங்களோட கஷ்டத்திலேயும் ஆக கஷ்டமான நிலைமையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான அவ்வளோ உணவு பண்டங்களை மாத கணக்குக்கு தேவையான மாதிரி கொடுத்து அனுப்புகிறாங்க. கொடுத்து போட்டு சொல்கிற, நான் தந்தண்டு நீங்கள் கடுகளும் வெளிப்படுத்தக்கூடாது, நீங்கள் சொல்லி போட்டு அவர் யார், அவர் யாருன்றது, அவர் என்ன சொன்னார்ன்றதை மட்டும் மீனாட்ட வந்து சொல்லுங்கள். வஜயபிரசாதிக்கு நாயமாங்கள்கிட்ட பேர்த்து கொடுத்ததோடு அந்த மனிதன் சொல்கிறாரு, அந்த செய்யுதுன்னு தான் அவங்களும் சொல்கிறாரு, எங்களோட குடும்பத்திலே பெரிய செல்வந்தர் என்று ஜெஃபர் சாதிக் என்று ஒத்தரிக்கிறாரு, அவங்களுக்கு எங்களோட கஷ்டமே விளங்குது இல்லை என்று அவர்கிட்டையும் இப்படித்தானே சொன்னார். அந்த மெசேஜ் கிடைச்சும் கூட அருமையான பெருமக்களே, அருமையான சகோதரர்களே, கல்வியில் கொஞ்சம் கூட அதை வெளிப்படுத்தல. அதுக்கு அவங்க அல்லாஹ் கிடத்தில் அழுவாங்க, அல்லாஹ் கிடத்தில் கண்ணீர் வடிப்பாங்க. யா அல்லாஹ், என்னை ஏசி என்னை வெறுக்கக்கூடியவனை பற்றி என் கல்புக்கு நீ கொஞ்சமும் வெறுப்பு தரலே நாயனே, என் கல்வை நீயே தூய்மைப்படுத்தினாய் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கண்ணீர் வடிப்பார்கள். என்னை ஏசுகின்றவர்களுக்கு இரக்கம் காட்டணும் என்று தன்மை என் கல்புக்கு நீ தந்தாய் நாயனே என்று அல்லாஹிடத்தில் நன்றி செலுத்துவார்கள். அந்த அளவுக்கு அருமையானவர்களே, ஏசியவர்களே, திட்டியவர்களை கூட மன்னிப்பு கொடுத்து இரக்கமாக வாழ்ந்து காட்டின வாழ்க்கையிலே ஒரு சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் பண்ணவங்கட உண்மையான வாழ்க்கையை வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டின ஒரு மேதையாக அன்னவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு மனிதர்கள், சிறந்த மனிதர்களை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட நினைவுகள் வந்தால் ஜஃபர் சாதிக் மௌலூத் எல்லாம் மோதுவாங்க, இதெல்லாம் நமது முன்னோர்கள் அழகாக செஞ்சு வந்தது, பக்குவமாக செஞ்சு வந்தது, அதை செஞ்சு அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பரக்கத்தை அடைஞ்சாங்க. அவங்களும் சாதாத்துமார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்துண்டிக்கு குர்ஆன்ல அதுக்கு சொல்லுவாங்க, சூரத்து அகலில் பைத்துன்னு அதுக்கு சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் நமக்கு தெரியும், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் கடுமையான காய்ச்சல் வந்த நேரத்தில் ரெண்டு பேரும் கடுமையான காய்ச்சல் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்க்குறதுக்கு வந்த சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுக்கு காய்ச்சல் தானே, நீங்கள் ஒரு நோன்பு பிடிக்கிறதுக்கு ஒரு மூணு நோன்பு பிடிக்கிறதுக்கு நேர்ச்சி வைங்களே, அல்லாஹ் குணத்தை கொடுப்பான். அப்போ அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹுவன், ஃபாத்திமா நாஹிர் ரலியல்லாஹுவன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களோட ஒரு அடிமை அன்றிருந்து அவங்க அஞ்சு பேரும் நியத்து வச்சாங்க, நேர்ச்சி வச்சாங்க, இந்த ரெண்டு பிள்ளைக்கும் சுகத்தை அல்லாஹ் கொடுத்தா நாங்கள் நோன்பு பிடிப்போம், அல்லாஹுக்காக மூன்று நோன்பு பிடிப்போம். ரம்மையான பெருமக்களே, அந்த நேரத்தில் அவங்க நோன்பை பிடிச்சி போட்டு கஷ்ட அவங்க பிள்ளை சுகம் கிடைச்சதோடு இப்போ அந்த நோன்பை பிடிக்கிறது வாஜிப். இப்போ நோன்பை பிடிக்கிறதுக்கு ரெடியானாங்க. ரெடியாகிற நேரத்தில் அவங்களுக்கு வசதி இல்லை. அலி ரலியல்லாஹ் கொண்டவங்களுக்கு ஃபாத்திமாஹி சொல்கிறாங்க, கடனை கோதுமை கொஞ்சம் கொண்டு வாங்க, ஒன்று ரெண்டு ரொட்டியை சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இவங்க போனாங்க கடனுக்கு வாங்கி கொண்டு வந்து, அவங்க நோன்பு பிடிச்சதே பசியோடு, இது நோன்பு துறக்கிறதுக்காக வேண்டி. நோன்பு துறக்கிற நேரத்தில் சரியாக சகார் உணவும் இல்லை, கடுமையான பசியுடைய நேரம், ஒரு ரெண்டு ரொட்டியை செய்தாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி. அந்த நேரத்தில் அருமையானவர்களே, ஒரு எத்தீம், உம்மை வாப்பில்லாத ஒரு அனாதை ஒன்று வந்து கதவை தட்டி அவங்களோட கஷ்டத்தை சொல்லி பசியை சொல்லி சாப்பாடு கேட்டதோடு அப்படியே அந்த ரொட்டியை தூக்கி கொடுத்தாங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். மறுநாள் ரெண்டாவது நோன்பு, அதுவும் பசித்த நிலைமையில் நோன்புலிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நோன்பு திறக்க போகும் பொழுதும் அதே நிலைமையில் தான் நோன்பு திறக்க வந்தாங்க. கதவு தட்டப்பட்ட நேரத்தில் அருமையானவர்களே, ஒரு மிஸ்கின்னு வந்து கதவை தட்டினாங்க, அவங்களோட கவலையை சொன்னாங்க. அல்லாஹ் சோதிக்க போனால் அருமையானவர்களே, எப்படி அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கொடுக்கறதுக்காக அல்லாஹ் நல்லடியார்களை சோதிக்கிறான். கேட்ட உடனே அதை அப்படியே அந்த ரொட்டியும் கொடுத்தாங்க. அந்த நாளும் பசியிலே நோன்பு திறந்தாங்க. மூன்றாவது நோன்பை கூட பசியிலே பிடித்தார்கள். அதே நோன்பை திறக்கிறதுக்கு வந்த நேரத்தில் ஒரு சிறை கைதி விடுதலை செய்யப்பட்ட நிலைமையில் அவரோட பசியை கஷ்டத்தை சொல்லி வந்த நேரத்தில் அதையும் கொடுத்துட்டாங்க. மூணு பேருக்கும் கொடுத்து போட்டு அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா, இந்த குடும்பத்தினர்களே சொன்னாங்க, நீங்கள் எது எடுத்துக்கொண்டு போங்க, எங்களுக்கு நீங்கள் ஜஸாக் அல்லாஹு ஹைரா சொல்லுவான்,
எங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவமான. நாங்கள் இதை ஏன் கொடுத்தாரோம் தெரியுமா? அல்லாஹுடைய முன்னிலையில் நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹ் எங்களை கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாட முன்னுக்கு நாங்கள் வெற்றியாளர்களாக இருக்கணும், அல்லாஹ் இதை கொண்டு மறுமையில் எங்களுக்கு வெற்றியை தருவா என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், இதுக்கு ஏதாவது கொண்டாந்து தரணும், நீங்கள் இதுக்கு பிரதி உபகாரம் செய்யணும் என்று எதிர்பார்த்தால் எங்களுக்கு அந்த மறுமையுடைய பாக்கியம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அந்த நிலைமையில கொடுத்து எப்படி பசியை பொறுத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நாலு சுகருக்கு மத்தியில் யாருக்கும் இதெல்லாம் நடக்கல. இன்னைக்கு நாங்கள் சின்னோர் ஒரு ஏற்பாடு செஞ்சாலும், சின்னோர் சதக்கா கொடுத்தாலும், நாங்கள் பத்து பேர் சொல்லி காட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதை நாங்கள் எப்படி இந்த பிரபலியமாக்க முடியுமோ அப்படி பிரபலியமாக்க பார்க்குறோம். ஆனால் அந்த நேரத்தில் இவங்களுள் என்ன செய்தாங்க, இந்த இவங்களுக்குள்ளுக்கு நடந்த நிகழ்வை இவங்க மறைவாக இஹ்லாஸான முறையில் செஞ்சானால் அல்லாஹ் இடத்துல போய் அந்த செயல் அங்கீகாரம் பெற்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களே, யூஃபூன பின் நதிரி வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, அவர்கள் வெச்ச நேர்ச்சியை நிறைவேற்றுகின்றார்கள் ஆனால் மறுமை நாளை பயந்தவர்களாக நிறைவேற்றுகின்றார்கள். வயத்துஇமூன தஆம அலா ஹுப்பிஹி, தனக்கு தேவையான நேரத்தில் அவர்கள் அந்த உணவை மக்களுக்கு உணவளிக்கிறார்கள். அந்த உணவை கொண்டு மிஸ்கீனன் வயத்தீமன் அசீரா, மிஸ்கீனுக்கு யத்தீமுக்கு அசீருக்கு எல்லாம் உணவை கொடுத்துட்டார்களே. அருமையான பெருமக்களே, இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. இதே போன்று அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னமா நுத்து இமுக்கும் லிவஜிஹில்லா, நாங்கள் உங்களுக்கு உணவை தந்தது மிஸ்கீன்களுக்கு அவங்க சுன்னத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாங்கள் உங்களுக்கு உணவை தந்ததேன்னு தெரியுமா? இன்னமா நுத்து இமுக்கும் லிவஜிஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸான் வலா சுக்கூரா, நீங்கள் எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லை, நீங்கள் நன்றி செலுத்தணும் தேவையில்லை, இதுக்கு ஏதாவது கொண்டு வந்து தரணும் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் தந்ததை அல்லாவுக்காக அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறுவதற்காக. அவ்வளவு ஈமான் பலமான அந்த சிறந்த அகுல் பைத்தினர்களை அற்பமாக நினைக்கக்கூடியவர்கள் உலகத்திலும் கேவலம் அடைப்பார்கள், மறுமையிலும் கேவலம் அடைவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சாதாத்துமார்களிலே, அப்படிப்பட்ட அந்த கண்ணியமான கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்களே, அப்படிப்பட்ட சொர்க்கத்துடைய எங்களோட தலைவர்களுடைய அந்த சிலசிலாவிலே அவங்களுக்கு நெருக்கமாக பிறந்தவர்கள் தான் இந்த நாங்கள் இவ்வளவு நேரமும் கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால் அல்லாஹு தஆலா நாயன் அப்படிப்பட்ட சாதாத்துமார்களை கண்ணியப்படுத்தி அப்படிப்பட்ட சாதாத்துமார்களுடைய அந்த நிகழ்வுகள், நினைவுகள், அவங்களோட கராமாத்துகள், அவங்க இஸ்லாத்துக்காக செஞ்ச பணிகளை இந்த உலகத்தில் அதிகம் அதிகமாக நாங்கள் ஞாபகப்படுத்தி சாதாத்துமார்களுடைய தலைப்பிலே மட்டும் பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் பேசுவதற்குரிய விடயங்கள் இருக்கிறது அருமையானவர்களே. அதனால் நாங்கள் இந்த மாதத்திலே எங்களோட வீடுகளிலே ஜஃபர் சாதிக் நாயகத்துடைய நினைவுகளை நாங்கள் ஓதினோம் என்றால், அந்த மௌலூது ஷரீஃபுகளை ஓதினோம் என்றால், நமது முன்னோர்கள் இவைகளைத்தான் அல்லாஹ்விடத்திலே பயன்படுத்தின ஆயுதங்கள், நாம் அந்நிய மக்களால் வருகின்ற தொல்லைகள் பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் நேரடியான உதவியை தொழுந்த முன்னோர்கள், நோன்பு பிடித்தவர்கள், எல்லா இபாதத்தையும் செய்தவர்கள், இப்படிப்பட்ட அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிகளை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு நன்றி உணர்வு, அவங்க செஞ்ச சேவைகள் அப்படியே விட்டு போட்டு இப்போ நாங்கள் தான் சேவை செய்கிறோம், நாங்கள் தான் இஸ்லாத்துக்கு பாடுபடுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் எங்களை நாங்கள் காட்டிக்கொள்றது ட்ரை பண்ணுமே ஒழிய, ஆனால் நாங்கள் அகுல் சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் நான் ஏண்ட நாங்கள் என்பதல்ல, நமது இறை நேசர்கள், சாதாத்துமார்கள், அவுளியாக்கள், அவங்க தான் என்று நாங்கள் பேசுகின்றோமே, இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அதனால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியில் வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு அமைத்து தந்த இந்த ஜிஃப்ரியா சேனலை செய்யக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமாக்கள், விசேஷமாக எங்களுடைய கல்பிலே ஆழமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய அசீத் அஸ்லம் ஜிஃப்ரி மௌலானா ஹஃபிலஹுல்லா அன்னவர்களுக்கு நன்றி செலுத்தினவனாகவும், இந்த கண்ணியமான உலமாக்களுக்கு நன்றி செலுத்தியவனாகவும், இந்த விடயங்களை இந்த சுன்னத்துல் ஜமாத்துடைய இந்த பிரச்சாரங்களை, இந்த ஹக்கான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் மென்மேலும் எடுத்து சொல்லி மேலான அகுலு சுன்னத்துல் ஜமாத்தில் உறுதியாக வாழ்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவனுடைய குடும்பத்தினர்களை அன்பு கொண்ட நிலைமையிலே வாழ்ந்து மரணித்து அந்த மேலான குடும்பத்தினர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் மேலான சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.
அல்லாஹ் அக்பர்.